वेलकम टू बीएवी स्वेज किचन इनकी नम्बर डिफ्रंटा सूपर और उड़पी स्टैल और रसम वेपो टमाटो रसम उड़पी होटल से रसम रोम फेमस नहीं केपें रोम सिंपला ईसिया से रोम कमियान पुरे ना से काटे वांग वीडियो कोल इत कड़ा वाचें कड़ाई सुटो कड़ाई सुटदों रे टेबिस्पून धनिया रे टेबिस्पून धनिया धनिया एलिए ड्रै रोस्ट इन कल टी स्पून वंदम पटकल अब अर टी स्पून कड़गु कड़गु पटकल इवे रे निम वल रोम सी पे साप्टा साप्टा रोम फेमस उड़पी रसम टमाटो रसम ना कुछ से नया ना नया पे से पाकमाटा कुछ से कामचना ट्रे पड़ी वीटल एलोमें वी सापड़वा रोम ना इतक और पत् का मिगें कारत पत् का मिगे और रे निम वदल अट अरे स्पून पर वदल इड़ग वे आरमचाच रसपुड़ी रसपुड़ी இந்த ஒரு கப் ரசம் ரசத்துக்கு ஒரு கப் பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிட்டிருக்கேங்க இது ஆறனது ஆறனது தான் எடுத்துக்கணும்ங்க ஏன்னா நம்ம மிக்ஸில போட்டு அரைக்க போறோம் இப்போ இந்த ஒரு கப் பருப்பு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கணும் இந்த சைஸ்ல தக்காளி நல்லா நறுக்கி போட்டுருக்கேங்க இப்போ இது அரைச்சு வந்துறேங்க வாங்க பாருங்க அரைச்சு வந்தது இப்படி இருக்குங்க தோரம் பருப்பு अपरम तक रे से अरचि वर्च इसम वेपी पाकल नड़पे कड़ा वचकल कड़ा सूडान नम अरचा विटल तुम्हें एव्लो देवयो अवलो उको इनके ना और नालु पे वेक्रमारी काटपो இந்த சேஜ நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்துக்கோங்க இப்போ இதல और अर टी स्पून मंजपुड़ी पटकल मिक्स पड़ी विटरल इत रस ना और निकाय सईज पुलि ऊरा वे वड़ी वे ना रेडी पड़ी वे और निकाय सईज पुलि डिफ्रंटा रोम सूपर नहीं ट्रे पड़ी पांग रोम सिंपला रोम ईसिया कुछ पेरल ना पोट से कामचर एपड़ी उमेंट्स नहीं वीडियो पुदसा चेनल सब्सक्राइब पड़ी वो अगर पड़े वीडियो नोटिफिकेशन वो
இப்போ நம்ம இதுக்கு புளி தண்ணி ஊத்துறலாங்க பாருங்க இப்போ ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணி போட்டுறேங்க காரத்துக்கு போட்டுர்க்கேன் நானு நீங்க வேணும்னா ஜாஸ்தியா கூட போட்டுக்கலாம் நான் ஒண்ணு தான் போட்டுர்க்கேன் இப்போ கொதிக்கணும் அது ஒரு 2 நிமிஷம் இப்போ பாருங்க பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுது இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான உப்பு போட்டுடலாங்க உப்புட்டு கொஞ்சமா வெல்லம் போடலாங்க வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ரசப்பொடி போட்டுறலாங்க இந்த ரசப்பொடி தாங்க இதுக்கு எல்லாமே டேஸ்ட் ஒரு நாலு பேர் சாப்பிடுற மாதிரி போட்டுருக்கேங்க ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ரசப்பொடியை நீங்க ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சு நடுங்க அப்போ நீங்க எப்ப வேணுமா ரசம் பண்ணி சாப்பிடலாம் உடிப்பி ஸ்டைல் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல் ரசம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்போ கொச்சின் இருக்கு எடுத்துங்க இப்ப நம்ம இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் சுட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுடலாங்க ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்கேன் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுடலாம் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுடலாங்க ஆஃப் பண்ணிடலாங்க ஓ இத போட்டுடலாங்க ரசத்துக்கு காய்ச்சது போட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டுடலாங்க பாருங்க சூப்பரா குடிப்பி ஹோட்டல் ஸ்டைல் ரசம் ரெடி ஆயிடுதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்